ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐபிஎல் ஹிஸ்டரியில சிஎஸ்கே பண்ண ரெக்கார்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் ஹிஸ்டரி ஐபிஎல்ல இருக்க எல்லா டீம் பண்ண ரெக்கார்ட்ஸ் பத்தியுமே நம்ம கண்டினியூஸா வரப்போற வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிஎஸ்கே டீமோட ஓனர் வந்து யாருன்னா மிஸ்டர் என் சீனிவாசன், அவர் தான் வந்து சிஎஸ்கே டீமோட ஓனர். அடுத்ததா வந்து சிஎஸ்கே டீமோட கோச் வந்து யாருன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங், அவர் தான் வந்து சிஎஸ்கே டீமோட கோச். அடுத்ததா வந்து 2008 2019 வரைக்கும் சிஎஸ்கே டீமோட கேப்டன் வந்து யாருன்னா, அது வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், அது வந்து யாருன்னா மகேந்திர சிங் தோனி, அவர் தான் வந்து கேப்டனா இருக்காரு. அடுத்ததா வந்து சிஎஸ்கே வந்து 2010 2011 அப்புறம் 2018 இந்த மூணு வருஷத்துல ஐபிஎல் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து சாம்பியன்ஸ் லீக் டிராஃபி வந்து 2010 அப்புறம் 2014 வின் பண்ணிருக்காங்க. சரி ஓகே. அடுத்ததா 2016 2017 சிஎஸ்கே வந்து ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து விளையாடல. அது என்ன காரணம்னா அந்த பெட்டிங் இஷ்யூ காரணமா சிஎஸ்கே வந்து 2 பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கம்பேக் கொடுத்து சிஎஸ்கே வந்து 2018 சாம்பியன்ஷிப் ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணி மூணு வாட்டி சாம்பியன்ஷிப் டிராஃபி வின் பண்ண ரெண்டாவது டீம் அப்படிங்கிற பேரை வந்து எடுத்தாங்க. சரி ஓகே. அடுத்ததா ரொம்ப அதிக டைம் பிளே ஆஃப்ல வந்து ஒரே டீம் அப்படின்னா அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி ஓகே. அடுத்ததா இந்த ஐபிஎல்ல இருக்க எல்லா டீமுக்குமே வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பிராண்ட் வேல்யூ வந்து கொடுப்பாங்க. அதுபடி சிஎஸ்கேவுக்கு போன வருஷம் வந்து 2019 படி எவ்வளவு பிராண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 104 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்தியன் வேல்யூ வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 734 கோடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி ஓகே. அடுத்ததா சிஎஸ்கே வந்து இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியில கிட்டத்தட்ட 165 மேட்ச்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 100 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து 62 மேட்ச் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்ச் வந்து ரிசல்ட்டே இல்ல, இன்னொரு மேட்ச் வந்து டைல முடிஞ்சிருக்கு. இது அடுத்ததா வந்து சிஎஸ்கேவோட வின்னிங் பெர்சன்டேஜ் வேணா அப்படின்னு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 60.60 அளவுக்கு சிஎஸ்கே வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி ஓகே. அடுத்ததா சிஎஸ்கே அடிச்ச டாப் மோஸ்ட் ஸ்கோர், அதாவது வந்து இருக்கிறதுலே சிஎஸ்கே ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அடிச்ச அதிகமான ஸ்கோர் அப்படின்னு என்னன்னா 3 ஏப்ரல் 2010 அன்னைக்கு, அதாவது 3 ஏப்ரல் 2010 அன்னைக்கு நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே 246 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுதான் சிஎஸ்கே அடிச்சதுலேயே ஐபிஎல் ஹிஸ்டரியில டாப் மோஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி ஓகே. அடுத்ததா இந்த ஆரஞ்ச் கேப் வின்னர்ஸ் அப்புறம் இந்த பபுள் கேப் வின்னர்ஸ் வந்து யாரும் சிஎஸ்கேவில் வின் பண்ணிருக்காங்க, எந்தெந்த வருஷத்துல வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஆரஞ்ச் கேப் வின்னர்ஸ் வந்து யாரா இருந்தா, ஆரஞ்ச் கேப் வந்து எந்த பர்பஸ்கோசரம் கொடுப்பாங்க ஐபிஎல்ல அப்படின்னா, எந்த பேட்ஸ்மேன் அந்த பர்டிகுலர் இயர்ல அதிக ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் ஆரஞ்ச் கேப் வந்து கொடுப்பாங்க. 2009 ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் பபுள் கேப் வந்து யாரார் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்த பபுள் கேப் வந்து எந்த பர்பஸ் கோசரம் தருவாங்க அப்படின்னா, எந்த பவுலர் வந்து அந்த பர்டிகுலர் இயர்ல அதிக விக்கெட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பபுள் கேப் வந்து தருவாங்க. இந்த பபுள் கேப் வந்து சிஎஸ்கே 2013 2014 2015 அப்புறம் 2019 இந்த 4 வருஷத்துல வின் பண்ணிருக்காங்க. 2013 வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா டுவைன் பிராவோ, அவர் தான் வந்து 2013 வின் பண்ணிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 17 மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 32 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்ததா வந்து 2014 வந்து யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னா மோகித் சர்மா, அவர் தான் வந்து வின் பண்ணிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 16 மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 23 விக்கெட்டை வந்து எடுத்து அந்த வருஷம் வந்து அவர் பபுள் கேப் வந்து வின் பண்ணாரு. சரி ஓகே. அடுத்ததா 2015 யார் வின் பண்றா அப்படின்னா அகைன் வந்து டுவைன் பிராவோ, அவர் தான் வந்து வின் பண்றாரு. அவர் அந்த வருஷம் கிட்டத்தட்ட 16 மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 26 விக்கெட்ஸ் வந்து எடுத்து அவர் அந்த வருஷம் பபுள் கேப் வந்து வின் பண்ணாரு. சரி ஓகே. அடுத்ததா 2019 யார் வின் பண்றா அப்படின்னா இம்ரான் தாகிர், அவர் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலரான இம்ரான் தாகிர் அவர் வந்து வின் பண்றாரு. அவர் கிட்டத்தட்ட 17 மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 26 விக்கெட் அவரு எடுத்து பபுள் கேப் வந்து வின் பண்ணாரு. சரி ஓகே. இந்த வீடியோ மூலமா சிஎஸ்கே பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.